அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை கடந்த 29ஆம் தேதி தொடங்கிய நிலையில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து இரண்டாவது நாளாக சென்னையில் நேற்றைய தினமும் இரவு முழுதே கனமழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தின் 7 மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது திருவண்ணாமலை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் சசிகுமார் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் சசிகுமார், விவரங்கள். வணக்கம் அம்ருத். தமிழகத்தில் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருவதனால் வடகிழக்கு பருவின் மழை தீவிரமடைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் நேற்று ஒரு நாள் 4 தாலுக்காக்களுக்கு மட்டும் மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் விடுமுறை அளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து நேற்று தொடர்ந்து மழை பெய்து வருவதற்குரிய காரணத்தினால் இன்றும் ஒரு நாள் மட்டும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் உத்தரவிட்டிருக்கிறார். நேற்று காலை முதல் இரவு வரை அனைத்து பகுதிகளிலும் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் தொடர் மழையானது பெய்து கொண்டிருந்தது. அதே போல் இரவு முழுவதும் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய காரணத்தினால் இன்று ஒரு நாள் பள்ளிகளுக்கு முழு விடுமுறை விடுத்து மாவட்ட ஆட்சியர் அதிரடி உத்தரவை விட்டிருக்கிறார். அம்ரோத், தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.